வணக்க நேயர்களே, இன்று சிக்கன் டேபிள் செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மீசக்கரண்டி தனிச்சீத்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், இந்த சிக்கன் அளவான உப்பு, அதே நேரம் எலுமிச்சஞ்சாறு பெரிய பாதி புரிஞ்சு வச்சுக்கிறோம். கொஞ்சம் அதை நல்லா பிரட்டுவோம். பிரட்டி ஒரு 20 நிமிஷமான ஊற வச்சு ஊற பொரிக்கும். இப்போ பிரட்டி வச்சு 20 நிமிஷம் ஆகிட்டு நான் இப்போ இதை பொரிக்க போகிறேன். இந்த சிக்கனை ரெண்டாக பிரித்து பொரிப்போம். சிக்கன் நல்லா ஊறி வழிவாயிருக்கும். நெய்ய பொரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் ரக்க போகிறோமே. தாய்ச்சியை வச்சு டேபிள் சிக்கன் டேபிள் செய்கிறதுக்கு தாய்ச்சியை வச்சு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊறு. இதில் சின்ன நாவட்டி வச்சு உள்ளி போடுவோம். இஞ்சி போடுவோம். சின்ன பீஸாக வச்சு கம்பைடுவோம். குறைஞ்ச நெல் பறக்கி பழக்கிறோம். இப்போ இந்த டபுள் சிக்கனுக்கு சிக்கன் ஓனியனை போடுறோம். ஒரு நிமிஷம் வெங்காயம் நெல் அரைஞ்சிட்டு இப்போ குடை மிளகாயை போடுறோம். இப்போ எல்லோ கலர் ரெட் கலர் கண்டிப்பாக எல்லாம் மிளகாயும் போட்டுட்டு அதே நேரம் 3 முழம் மிளகாய் வெட்டி போட்டு இது சரியாக 2 நிமிஷத்துக்குள்ளே வாங்கினா கேட்கும். கொஞ்சம் களவான போல இல்லை போதும். இப்போ தக்காளி சோசு விடுவோம். ஒரு மேசை கம்மி ஃபுல்லாக தேக்க வேண்டி தனி சேர்த்துருக்கும். செல்லி சோசு ஒரு தேக்கரண்டி, ஒரு தேக்கரண்டி கட்டப்போம். உழைப்பாகும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற உழைப்புக்கு தட்டினா போடும். இப்போ இந்த போட்ட மரக்கறி தக்கினது உப்பு போடுறேன். இப்போ சிக்கன் டேபிளுக்கு பயப்படுத்தி வச்ச சிக்கன் எல்லாம் போடும். இதே நேரம்
ரெண்டு வேக்கரண்டி சோயா வெட்டி வைக்க தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் திரட்டிட்டு வைப்போம். லெமன் சிக்கனுக்கு ஒரு அரை தேக்கரண்டி ஒரு கரண்டி சீனி போடலாம். நாங்கள் சீனி போடாமல் கச்ச போடுறோம், அதில் இனிப்பு தன்மை இருக்குது தானே. அப்போ இப்போ சிக்கன் டேபிள் செய்து முடிஞ்சது, அடுப்பணி பாட்டு போகிறோம், கிடக்க போகிறோம். இப்போ சுவையான டெவில் சிக்கன் கிடைக்காச்சு. நீங்களும் இப்படி செய்து பார்த்து மகளுங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை கொமெண்ட்டில் தெரிவிங்கோ, லைக் பண்ணுங்கோ. நன்றிகள்.